Hi everyone, iniki homemade tiger sugar bubble tea eppadi pandradhen paakalam. Tiger sugar bubble tea is very very famous in New York City. Inge vandu I think adoda original head store vandu Taiwan la irukku. Apparama they opened it here in New York City and when the crowd was so crazy first over 3-4 months pathina and the whole street full la ellarum ninnu vaangitirukom. என்ன இதில் ஸ்பெஷல் அண்ட் ஏன் டைகர் சுகர் அப்படின்னு இதுக்கு பேருனா நம்ம ரெகுலர் பண்ணுற பபுள் டீ தான். பட் வந்து திஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் ப்ரௌன் சுகர். அந்த ப்ரௌன் சுகரில் பண்ணும்போது அவங்க அந்த கிளாஸில் டைகர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி அந்த ப்ரௌன் சுகரோட சிரப் போடுவாங்க. ட்ரை த சிம்பிள் மெத்தட் அட் ஹோம். இது இருக்கு என்கிட்ட இருக்கு பிளாக் டாபியாக்கோ பர்ல்ஸ். இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன். நிறைய பர்ல்ஸ் என்ன பண்ண போறேன்னா இது இப்போ நான் ரெண்டு பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். இதுக்கு நான் ரெண்டு டீ பேக்ஸ் ரொம்ப ஃப்ளேவர் இல்லாத பிளெயின் டீ பேக்ஸ் ரெண்டு எடுத்திருக்கேன். ரெண்டு டீ பேக்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு ஐ எம் ப்ரூவிங் திஸ் டீ. இப்போ நான் வந்து இந்த போபாவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ண போகிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் கப்புக்கு 10 கப் ஆஃப் வாட்டர் போட சொல்கிறாங்க. நான் வந்து 1/2 கப் எடுக்கிறேன். இதுக்கு இதில் நான் 1/2 கப் ஆஃப் அந்த பபுள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஐம் ஆடிங் 5 கப் ஆஃப் வாட்டர். ஸோ இது அனதர் 5 to 8 மினிட்ஸ்க்கு நல்ல பாயில் ஆக வரணும். இந்த போபா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு. அது வரைக்கும் வி ஹாவ் டு பாயில் திஸ் ஒன். அந்த பபுள் வந்து பாயில் ஆகிட்டுருக்கிற அந்த இதில் நான் கொஞ்சம் ஹெவி க்ரீமை விப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம டாப்பிங்கில் போடுறதுக்கு தான். அதில் நான் கொஞ்சோண்டு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா விப் பண்ணிட்டு போடுறேன். உள்ளே சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப சூவியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூவியாக இருக்கணும் பட் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. தட்ஸ் தி கன்சிஸ்டன்சி. இது நல்ல பாயில் 3 மினிட்ஸ் இது பாயில் ஆன உடனே இது டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை நான் ட்ரெயின் பண்ணிட போகிறேன். இப்போது அந்த பேர்ல்ஸ் ரெடி. இட்ஸ் சூப்பர் ஹாட். இது ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1/2 குவான்டிட்டி ஆஃப் மை ரெகுலர் ப்ரௌன் சுகர் அண்ட் 1/2 குவான்டிட்டி கோகோனட் பாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டார்க் ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால இந்த மாதிரி ரெண்டை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் ஐ ஹவ் டேக்கன் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஈச். இப்போது இதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது வாட்டர் நல்லா பாயில் வரப்போகுது. இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா பாயில் வந்த உடனே ஐ எம் ஆடிங் ஆர் பபுள்ஸ். இப்போ இதில் பபுள் ஆட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். இந்த சிரப்பு இது நல்ல சுகர் சிரப்பியாக ரெடி ஆயிடுச்சு. டைம் டு அசம்பிள் திஸ். மை ஃபேவரட் பார்ட் இஸ் டு டேக் தி சிரப் அலாங் வித் இந்த பபுள் அண்ட் இப்படி நம்ம போடணும். கார்னர் ஒரு கார்னரில் இப்படி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். இதுக்கு அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் கொஞ்சம் டீ ஆட் பண்ணணும். நம்ம ப்ரூ பண்ணி வச்சுருக்குறோம் இந்த டீ ஆட் பண்ணுறேன். எஸ் அண்ட் நெக்ஸ்ட் மில்க். நான் கோல்ட் மில்க் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பாயில் பண்ணி கோல்ட் பண்ண மில்க் இருக்குன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷனல் டாப் இட் ஆஃப் வித் ஃப்ரெஷ் வெப் cream echo. That's our homemade tiger sugar bubble tea. இது நம்ம வந்து ஸ்டிர் பண்ணி நல்லா ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரா கொடுப்பாங்க பட் நமக்கு அது இங்கே இல்லை. ஸோ நல்லா நம்ம ஸ்பூனால் ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணிட்டு பபுள் டீ பர்ஃபெக்ட் ஃபார் த சன்செட் அண்ட் த சம்மர். Time to enjoy this.